Hello friends. So guys, in the middle of the best of Lenina, Kedata, Randa, the Parnal and the Swadi and Ramkumar case. In our case, Yarme Maranda Kumating Julianica, Nare Perik, Yenke Kelvi Patamari, but Tipoka, Maranda Sinjuli Sunina Kuda, Angulagane or China or Clipping Marie Soligra, Enjolina, Swadi or Lungabakam Station, which Ramkumar or Kornada and Pena, Nare Pitagol Suli, Angulan Araspani, Jail in Putranga, Adamutilama. Our jail on Pinna, Tarkola Panita, Nare Tagol on Pinna on the chair, but on the Tagol lay per Nare turning point on the regret. First in number case of starting in the Aramipo, Ramkumar or Lantana, the Swadi or Lantana, starting Lantana, one side of Lantana, Lopan Tender, Swadi or Lantana, Nirombo, Karpa, Cardinal, Rombo, and Verthana, Ramkumar or Lantana, Rombo tension and up and Karanjulina, Nungamakam railway station, a public knowledge on Pinna, Swadi or Lantana, Vitti Karanjulisola. வெட்டி கொலை பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட 2016ல் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருச்சு அந்த ஒரு கேஸ் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணி ராம்குமார் அவர்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் ராம்குமார் அவர்கள் அவரை கண்டுபிடிச்சு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போது அந்த டைமில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க நம்ம ராம்குமார் அவர்களை போட்டோன்னு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இன்னொரு புதுசாக ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணுறாங்க என்ன சொல்லிக்கிட்டுனா ராம்குமார் அவர்கள் வந்துன்னா ஜெயிலில் வந்துன்னா பிளேடால் அறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணார் அதனால் நாங்கள் வந்துட்டோம்னா அவரை வந்துட்டோம் புழல் சென்னையில் இருக்கக்கூடிய புழல் ஜெயிலுக்கு நாங்கள் மாற்றி விட்றோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்றாங்க சொன்ன மாதிரி அவங்க வந்துன்னா புழல் ஜெயிலுக்கும் வந்துட்டோம்னா மாற்றி விட்றாங்க நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டோம்னா ராம்குமார் அவர்கள் இறந்துட்டதாக ஒரு நியூஸ் ஒன்று வருது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பாக கிரியேட் பண்ணிச்சு ஏன் சொல்லிக்கிட்டுனா அப்போ எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வாயில் வச்சுக்கிட்டு அதாவது கரண்ட் சப்ளை வந்துன்னா வாயில் கொடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆவணங்களை வந்துன்னா விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே வந்துன்னா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு நிறைய பேர் ரெக்கார்டு அப்படியே வச்சுருந்தாங்க பட் அந்த ஒரு ரெக்கார்டு தான் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்போவே வந்துட்டுனா ராம்குமாரோட தரப்பில் இருந்து வந்துட்டுனா ஒரு மனித உரிமையில் வந்துன்னா ஒரு சட்டத்தை ஒன்று அதாவது ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க ராம்குமார் அவர்களோட இறப்பில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது இது எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் வந்துன்னா போடுறாங்க நெக்ஸ்ட்டு என்னாகனு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டுனா நிறைய அதுக்கான ரிசர்ச்லாம் நிறைய வந்துட்டு போயிட்டு இருந்துருக்குது அதில் தான் இப்போ என்ன ஒன்று தெரிய வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அதாவது ராம்குமார் அவர்கள் சூசைட் பண்ணிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துன்னா கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ராம்குமார் அவர்கள் ஆம்புலன்ஸில் வர வழியில் வந்துன்னா இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஜெயிலில் இந்த டாக்டர் ஒரு ரிப்போர்ட் இப்போ விட்டுருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ராம்குமார் அவர்கள் ஜெயிலே வந்துன்னா இறந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் அவர்களுடைய உடம்புல கரண்ட்டு போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இப்போ விட்டுருக்காங்க அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு வந்துன்னா ஒரு ஜெய்பீம் படத்தோட இஷ்யூ மாதிரியே பார்க்கப்படுது ஏன் சொல்லிக்கிட்டிங்கன்னா ஜெய்பீம் படத்தில் வந்து தப்பே பண்ணாத ஒருத்தர் கூப்பிட்டு போய் வந்துன்னா ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணி அவரை கடைசியில் கொலையும் பண்ணி அந்த ஒரு கொலையை மறைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட பிளான்கள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸாக இது வந்துன்னா முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துன்னா சோசியல் மீடியாவில் வந்துன்னா மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி தான் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே ராம்குமார் அவர்கள் வந்துன்னா அந்த கொலையாளியா இல்லை கொலை செய்யாத ஒரு அப்பாவியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ வந்துன்னா இதோடய முடிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இதை விட மோசமான நிறைய கேஸ்லாம் இருக்குது பட் கிட்டத்தட்ட 2016ல் நடந்த ஒரு கேஸுக்கு இப்போது ஒரு நீதி கிடைக்குதுன்னா உண்மையிலே இறந்தவருக்கு இப்போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவர் சந்தோஷப்பட்டு தான் இருப்பார்னு சொல்லி நினைக்கிறேன் நம்மளோட வழக்குக்கு ஒரு நீதி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்